உலகமெங்கும் பார்த்துக்கக்கூடிய என்னுடைய தமிழ் உள்ளங்களுக்கு, நல்லோருக்கு, சான்றோருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவினுடைய தலைப்பு, நண்பன் என்றாலே நல்லவன் தானா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நண்பன் இல்லாமல் யாரும் கிடையாது. எனக்கு கூட நண்பர்கள் இருக்காங்க. நண்பன் என்பவன் வித்தியாசமானவன். ஒரு அக்கா தங்கிட்ட சொல்ல முடியாது, அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள், ரகசியங்கள், இவைகள் எல்லாம் வந்து நம்ம ஆலோசிக்கிற ஒரு அருமையான ஒரு இதயமாக, நமக்கு வந்து ஒரு இழைப்பாருகிற ஒரு இதமான ஒரு மனசாக இருக்கக்கூடிய யாரு? நண்பன் தான். நண்பன் ஒருவன் தான் எல்லா ரகசியத்தையும் சொல்லலாம். ஏன்னா வெளியில சொல்ல மாட்டான். நண்பனாக இருந்தால் வெளியில சொல்ல மாட்டான். எது வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், அவன்கிட்ட கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லுவான், இப்படி செய் அப்படிமா. அதனால மனமிட்டு பேசுவதற்கு, மடி சாய்வதற்கு ஒரு நண்பன், ஒரு தோழி தேவை. கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவை. நட்பு என்பது அவ்வளோ அபூர்வமானது. நட்பை பற்றி நம்முடைய சங்க கால இலக்கியங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. ஏன் கண்ணன் குசேலன் எடுத்துங்க, ஒவ்வொரு நாளும் அவன் மனைவி சொல்லி அனுப்பிச்சார், கண்ணவனை பார்த்து ஏதாவது உதவி வாங்கிக்கலாங்கன்னு. இவன் போய் அவளை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு திருப்பி வந்துடுவான், உதவி கேட்க மாட்டான். ஏன்னா நட்பு கெட்டு போயிடக்கூடாதுன்றாங்க. ஆனால் கண்ணன் ஒரு நாள் அவனை வசதியாக்கி விட்டான்னு வச்சுங்க, அதுதான் நட்பு. அவனுடைய மனநிலை எறிந்து அவனுடைய ஏழ்மையை போக்கி அவனுக்கு பொருளாதாரத்தை உயர்வை கொடுத்தான் கண்ணன். அதுதான் உண்மையான நட்பு. என்ன நட்புக்கு எவ்வளவோ இலக்கணங்கள், இலக்கியங்கள். எப்பா திருவள்ளுவரை விட நமக்கு ஒரு நம்மளுடைய தமிழ் தாத்தானா யார்? திருவள்ளுவர். நமக்கு பாதை போட்டு கொடுத்து தமிழாய் இந்த பாதையில் போடான்னு சொன்னவரே அவர்தான். நமக்கு கடவுள் அவர்தான், திருவள்ளுவர் தான். எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கார். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் கலைவிடாமல். வேட்டி அவ்வளவு போது கை எப்படி ஓடுது? அப்படி இருக்கணும்டா ஒரு நண்பன்னாவே. அப்படி இருக்கணும் நண்பன்னா, அப்படி இருக்கணும். சொல்றார் பாருங்க, நட்பு எப்படி இருக்கணும்னு. நடுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடிக்கல் பொருட்டு. பழகிறது பெரிய விஷயம் இல்லை, சிரிச்சு பேசலாம், பழகலாம். ஆனால் ஒரு நண்பன் தவறு செய்யும் பொழுது அவனை தட்டி கேட்டு, எப்பா இது தப்பு, வேண்டாம், உன்னை மாத்திக்க என்று எவன் சொல்றானோ அவன் மட்டும்தான் நட்பன். அவனை ஏத்துக்க, தேவையில்லாத நண்பனை கைட்டி விட்டுரு. உன்னை நேசிக்கிறவன், நீ நல்லா இருக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் உன்னுடைய நண்பன். கோயிலுக்கு போலாமா, டாஸ்மார்க் போலாமான்னு, டாஸ்மார்க் போலான்னு சொல்லிட்டு போறவனே நண்பன் இல்லை, அவன் நண்பனே கிடையாது. இல்லைப்பா கோயிலுக்கு போவோம், வேற ஏதாவது படிப்போம், நூலகத்துக்கு போவோம், இல்லை தொழில் விஷயமா பேசுவோம், வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவோம் அப்படின்னு சொல்கிறானா அவன் நல்ல நண்பன். இந்த டாஸ்மாக் போவோம், டவருக்கு போவோம், அஞ்சு பேர் பைக்கில் போகும்னு சொல்கிறவன் நண்பனே இல்லை. அந்த லிஸ்ட்லேருந்து அவனை நண்பன்கிற லிஸ்டில் எடுத்துருங்க. அவர்கள் நண்பர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள், உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியவர்கள். உங்கள் அப்பா அம்மா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி படிக்க வைக்கிறாங்க? அவங்க எல்லாரும் பணக்காரனா? எல்லாரும் பேங்கில் செக்கை கொண்டே ஃபீஸ் கட்டுறாங்களா? ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்லாம் ஒரு 60% போராட்டம் வாழ்க்கையில் வட்டிக்கு பணம் வாங்கி நகையை அடமான வச்சு வீட்டை அடமான வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த பெற்றோர்கள், அந்த அப்பாவும் அம்மாவும். என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்பா இந்த ஜென்மத்தில் நான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது. அவங்க பாட்டு உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டு ஆடு மாய்க்கி விட்டுட்டு அவங்க பாட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். எந்த தாய் தகப்பனும் அப்படி நினைக்க மாட்டான். இந்த ஜென்மத்தில் நான் கஷ்டப்படுறேன், அப்பா இனிமேல் இந்த கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. கடனை வாங்கி போராடி அந்த வட்டி கட்ட முடியாமல் எவ்வளோ பேருக்கு கெட்டு வாங்கி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்கின்ற தாயும் தகப்பனும் இந்த உலகத்தில் இருக்காங்க பிள்ளைகள் படிப்புக்காக. ஆனால் நட்பு என்கின்ற ஒரு பேரை வைத்துக்கொண்டு தவறான வழியில் போகாதே பிள்ளைகளே. நினைச்சிப்பார், நீ ஒரு நாள் தகப்பனாக, உன் பிள்ளை இப்படி நடந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? நீனும் கல்யாணம் பண்ண போற, உனக்கு ஒரு மனைவி வருவார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவன் உங்கள் பேச்சை கேட்காமல் தவறான வழியிலே போனால் உன் இதயம் எப்படி பாடுபடும், எப்படி வலிக்கும்? அதுதான் உங்க அப்பா அம்மாவுக்கு நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. சிந்திச்சு பாருங்க, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. அப்துல்லா ஐயா என்ன சொன்னாங்க? இளைஞர்களே கனவு காணுங்கள். தூங்கிக்கிட்டு கனவு காண சொன்னால் கண் விழிச்சுக்கிட்டே பாரு. கனவு என்றால் என்ன? உன்னுடைய அம்பிஷியன், உன்னுடைய எதிர்காலம் என்ன என்று நீ தீர்மானி அதன் பாதையிலே செல். அதுதான் கனவு என்று மறைமுகமாக சொன்னார்.
உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் இதுவாகணும் இதுவாகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை செயல்படுத்து, காணுங்கள் கனவை காணுங்கள்னா அந்த கனவை செயல்படுத்துவதுதான். அதன் வழி அதுக்காக முயற்சி செய்யிட்டு இருக்கு, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. தவறான நட்பு வேண்டாம்ப்பா, தவறான நட்புக்கு எவ்வளவு உதாரணம் கொடுத்துருக்கா தெரியுமா? அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து போன. நீதிக்கு புறம்பா ஒரு நண்பன் போறான், நிறுத்து, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ என் நண்பனே கிடையாது. ஒன்று, அந்த விஷயத்தை விட்டுட்டு கூட வா, இல்லையா உன் நட்பே எனக்கு தேவையில்லை என்று எவன் சொல்லுவானோ அவன் தாண்டா உண்மையான நண்பன். இது போவாத, இது பண்ற தப்பு, இந்த பெண்ணை காதலிக்காத, படிக்கிற வயசு, வட்டிக்கு பணம் வாங்கி உங்க அப்பா கட்டியிருக்காங்க, இப்ப தேவையில்லாத வேலை பண்ற, தூக்கி எறி, காலேஜுக்கு வா, என் கூட படி, வேலைக்கு போ, நல்ல சம்பளம் வாங்கு, அதுக்கப்புறம் காதலிடான்னு சொன்னான்னா ஒரு நண்பன் அவன் தாண்டா நண்பன், அவனை ஃபாலோ பண்ணு, உன் வாழ்க்கைக்கு உயர்ந்த நிலைமைக்கு போயிடுவார். சும்மா ஊர் சுத்துறதும், தலையை இப்படி வாடி விட்டுக்கிறதும், பெற்றோர்கள் கொடுக்குற காசை நீங்க போய் செலவு பண்ணுவீங்க. தம்பி, நீங்க நாளைக்கு சம்பாதிச்சு அந்த பணத்தை செலவு பண்ணும்போது இந்த அருமை தெரியும். உன் தகப்பன் வயல்வெளியில வேலை செய்யறாரோ, கூலி வேலை செய்யறாரோ, வண்டி இழுக்கிறாரோ, அந்த அம்மா பூ கட்டுறாங்களோ, ஹோட்டல்ல வேலை பார்க்கிறாங்களோ, எவ்வளவு போராட்டத்திற்கும் நடுவில் உங்களை வளர்க்கிறாங்க. ஏன்னா நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல தவறு பண்ணிடுறீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நீங்கள்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்காலத்தினுடைய வாரிசுகள். அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாங்க, இந்த பொற்காலம் இந்தியாவினுடைய வல்லரசுக்கு நீங்கள் தான் தேவை. என்ன மாதிரி வயசானவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் உங்களுக்கு போதிக்க தான் முடியும். வா, பள்ளம் இருக்கு, பார்த்துப்போ, நீ தொட்டா சுடும், சுடாத என்று அறிவுரை வழங்குவது தான் எங்களுடைய வயது. எங்களால் ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய வயது இளமை. நீ நினைத்தால் இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக கொண்டு வரலாம். நீங்கள் கொண்டாட போறீங்க, நல்ல இளைஞர்கள், எனக்கு அது தெரியும். போட்டி போட்டு கொண்டு கல்லூரி மாணவர்கள்லாம் ஒவ்வொரு கண்டுபிடிப்பு கொடுக்குறாங்க, எவ்வளவோ தங்க பதங்களை வாங்கி இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நினைத்து நான் ஒரு புறம் முக்கியமாக மகிழ்வேன். அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்குறேன். இந்தியாவுக்காக நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டே இருக்கீங்க. ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இது போல இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பொற்காலம். இந்த ஒரு ஒரு நிமிஷத்தையும் வீணாக்கிறாதீங்க. இந்த நிமிஷம் திரும்ப வராதுப்பா. காலண்டரில் கிழிக்கிற தேதி தேதி தான், இனிமேல திரும்ப ஒட்ட முடியாது. உன் வாழ்க்கையிலே ஒரு நாட்கள் போய்விட்டது. சாதிப்பதற்கான தளம் உங்கள்கிட்ட இருக்கு, வயது இருக்கு, திறமை இருக்கு. சாதிச்சு காட்டுக்கண்ணா, சாதிச்சு காட்டு. அப்பா அம்மா போகும்போது சொல்லணும், இவர் தான் இவருடைய அப்பா அம்மா அப்படின்னு. இவன் தந்தா என்னோட்டம் பொண்ணு சொல்லு, இதோ போறாங்களே இந்த பிள்ளையை பெற்றவங்கன்னு சொல்லி காலரை தூக்கி சொல்லணும். அதை பார்த்து உன்னுடைய தாய் தந்தை கண்ணீர் விடணும். இப்படிப்பட்ட பிள்ளையை நான் பெத்தனே, எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு புகழை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கான்னு. எந்த ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறார்களோ அன்னைக்குத்தான் அவன் அந்த மண்ணில பிறந்ததுக்கு அவன் தான், அதுதான் சாதகம். ஒரு அப்பா அம்மா அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தம்பி. பெண்களுக்கும் சொல்ற, ஒழுக்கமா கண்ணியமா வாழ்ந்து அப்பா அம்மா சொல்ற, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு பண்ண, இந்த இன்னாருடைய மகள் எவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒழுக்கத்துக்கு கண்ணியத்துக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. அதுதான் நீங்க செய்யக்கூடிய காரியம். தீ நட்பு கூடா நட்பு எத்தனை அதிகாரம் வச்சிருக்கா பாருங்க. உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாகும் கல்வரும் நீர். நட்பை தப்பா ஒருத்தர் செஞ்சிட்டான்னா திருடன் இலை மாதை விட கேவலமானவன் அப்படிங்கிறான். அப்போ நட்புங்கிறது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உன்னதமானது. நீங்க பல விஷயங்களை வந்து நீங்க வேற யார்கிட்ட வந்து நீங்க பரிசோதிக்கவோ சொல்லி பார்க்கவோ டிசைட் பண்ணவோ முடியாது. நண்பன் ஒருவன் தான். நண்பன் என்பது ரொம்ப சிறப்பானது. அது வந்து சின்ன பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நண்பனாக இருக்கலாம், கல்லூரி நண்பனாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல நண்பனாக இருக்கலாம். எனக்கு கூட நண்பர்கள் இருக்காங்க. நான் சொல்கிறேன் சார், என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஐயா இது சரியிருக்கு இது சரியில்லைன்னு. நான் என்னை திருத்திக் கொள்வேன். என்னை என்னுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியாக நண்பனை ஓய்வுபடுத்துகிறேன். என்னை திருத்திக் கொள்வதற்கு, என்னை நல்ல வழியில் செல்வதற்கு இன்னைக்கும் என்னுடைய நண்பர்கள் உதவுறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ
அப்படி இருக்கணும் உங்க நண்பன். உங்க நட்பை பார்த்து உலகமே வைக்கணும். இப்படி ஒரு நண்பனா அவன், என்ன அவனுடைய வெற்றிக்கெல்லாம் ஒரு நண்பன் காரணமாக இருக்க வேண்டும். அவன் என்னென்ன வெற்றி பெறுவானோ இந்த நண்பன் அவனுக்கு இருக்கணும், அவனுக்கு இவன் காரணமாக இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து வளரணும். நல்லா வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு, யாரு உனக்காக கஷ்டப்பட்டாங்க, அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டு அந்த அடுப்படியிலே கிடந்தாலே அந்த தாய், அவளை கொண்டுட்டு வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்தாம்மா, நீ இனிமேல் நல்லா கஷ்டப்படாதம்மா, நல்லா இருமா சொல்லி அந்த தகப்பனுக்கு நல்லபடியாக பார்த்து கடைசி வரை அவர்களை காப்பாற்றினீங்கன்னா அவன் தாண்டா தமிழன். எவன் ஒருவன் அந்த பெற்ற தாய் தந்தையரை கடைசி வரை காப்பாற்றுகிறானோ அவன்தான் நல்ல தமிழன். கண்டிப்பாக தமிழர்கள் செய்வாங்கன்னு நம்பிக்கை எனக்கு. நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், என்ன சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் நம்ம சொல்லி திருத்திடலாம். நம்மளுடைய எப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே வந்தவர்கள், ராஜராஜ சோழன் பிசுராந்தியார் என்று நண்பர்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது, ஆனால் ரெண்டு பேரும் நட்பாக இருக்காங்க. இவர் சொன்னதை அவர் செய்வார், அவர் சொன்னதை இவர் செய்வார். இவன் ஒரு சாதாரண ஆள், அவன் மாமன்னர். அப்போ நட்புக்கு எவ்வளோ பெரிய அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள், அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். சீதக்காதியும் ஒரு நண்பனும், அது ஒரு பெரிய கதை. நீ சொன்னோம்னா அது நிறைய விஷயங்கள் போகும். எதுக்காக நான் சொல்றேன்னா, நல்ல நட்பா சிலைக்கும். நீங்கள் பழகும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவன் நல்லவன் இவன் கெட்டவன், கெட்டவனை அப்படியே விட்டுரு, நல்லவனை தொடரு. ஏன்னா உங்கள் தப்பை எவன் வந்து சுட்டி காட்டுறான், வேற ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் சட்டையை பிடிச்சி, ஏ நீ பண்ணுற தப்பு நான் ஒத்துக்க மாட்டேன், இது ரொம்ப ரொம்ப அதாவது கண்ணிய குறைவு, தவறான பாதைன்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு நீங்கள் சரண்டர். அவனோட சேர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க, வாழ்க்கை பயணத்தை பாருங்க. வெற்றிக்கு மேல் வெற்றி, வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் நீங்கள் குவிப்பீங்க. நல்ல நண்பனை தேர்ந்தெடுங்கள், நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நான் சொல்கிறது சரிதான் நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது உலகமெங்கும் வாழக்கூடிய என்னுடைய தமிழ் உள்ளங்கள் எல்லா வளமும் நலமும் பெற முருகப்பெருமான் பாமன் சாரி உறவு அருளட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.